ஹலோ, நான் டாக்டர் காயத்ரி. இன்றைக்கி வந்து ஈரில் ரத்தம் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இம்ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன். நம்ம பல்ல சுத்தமாக வைக்கலைன்னா அந்த படலம், மாவு மாதிரி உள்ள படலம் வந்து ஈரை இரிட்டேட் பண்ணி அதுலேருந்து ரத்த கசிவு வரும். ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லைனா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லைனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் கூட ப்ளீடிங் வரலாம். இல்லைனா நம்ம பல் செட்டு ஏதாவது போட்டிருக்காங்க, டென்சர்ஸ், அது எங்கேயாவது இரிட்டேட் ஆகிட்டுருக்கு இல்லைனா இல் ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னா அது ஈரில் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது ஈரில் ரத்த கசிவு வரும். இன்னொன்று வந்து சில ட்ரக்ஸ் எடுப்பாங்க இல்லையா, ஆஸ்பிரின் டேப்லெட், ரத்தம் வந்து உராயாமல் இருக்கிறதுக்காக கார்டியாலஜிஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய சில டேப்லெட்ஸ் இருக்குது, க்ளோபிடோக்ரல், பிளட் தின்னர்ஸ்ன்ட்டுன்னு. அதை க்ரானிக்காக எடுக்கும்போது சில பேருக்கு வந்து ஈரில் ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம வந்து அசஸ் பண்ணணும். அது பேஷண்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது தெரியும் எதனால் ரொம்ப நாளாக ப்ளீடிங் இருக்குது அப்படின்ற ரீசன். அடுத்து பார்த்திங்கன்னா, எங்கேயாவது நம்ம வந்து ப்ரஷ் பண்ணும்போது ராங் ஹேபிட்டாக இரிட்டேட், மெக்கானிக்கல் இன்ஜுரி, நம்மளாக ஏதாவது ஒன்று வந்து கம்ஸை வந்து இரிட்டேட் பண்ணும்போது. அப்புறம் வந்து விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கே ஆர் சி, இதுதான் முக்கியமாக வந்து ஈரிலேருந்து ரத்தம் வரக்கூடிய அந்த டெஃபிஷியன்சி உள்ள விட்டமின்ஸ். அடுத்து வந்து ஏதாவது ஒரு பிளட் டிஸார்டர்ஸ் பார்த்திங்கன்னா, லுக்கீமியா, அப்புறம் வந்து பிளேட்லெட் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி உள்ள ரத்த அணுக்களின் செல்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா, கூட இருந்ததுன்னா அதில் வந்து ஈர்களில் பாதிக்கமாக ஆகும். ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஈரில் ரத்தம் வரதே நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, என்ன காரணங்கிறத நம்ம வந்து அசஸ் பண்ணிக்கலாம். அப்போது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க முடியும். ஸோ சாதாரணமாக ஒரு இம்ப்ராப்பர் ஓரல் ஹைஜீன் தான் இருக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். இப்போ இமீடியட்டாக ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும், ரத்தம் வருது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பேஷண்ட்டு ஃபீல் பண்ணுறது வந்து சாப்பிட்டு கோர்ஸான ஃபுட்டு, ஏதோ ஆப்பிள் சாப்பிட்றோம் இல்லைன்னா ஒரு ஃபைப்ரஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஈரிலேருந்து ரத்தம் வரும். அடுத்து வந்து ஸ்பிட் பண்ணும்போது, துப்பும் போது ரத்தம் வர்றதை ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று ப்ரஷ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் வர்றதை ஃபீல் பண்ணுவாங்க. மற்ற டைமில் வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இது வந்து பெருசாக அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஏன் இன்டர்மீடியட்டாக தானே வருது அப்படின்ட்டுனா ட்ரீட்மெண்ட் கூட அவங்க வந்து இமீடியட்டாக பண்ணணும்னு நினைக்கிறது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஈட்டியாலஜி காரணங்கள் வந்து சிஸ்டமிக் காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா லோக்கல் ரீசன்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ அதை நம்ம எலிமினேட் ஏர்லியராக பண்ணுறது நல்லது. ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா, உடனே ரொம்ப ரத்தம் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப அனாயிங்காக இருக்குது அப்படிங்கும் போது, நம்ம ஒரு ஐஸ் கோல்டு வாட்டரில் காசோ இல்லைன்னா காட்டனோ வச்சு ரொம்ப நேரம் அந்த இடத்துல கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ளீடிங் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அப்புறம் வந்து அஸ்ட்ரிஞ்சன்ட் சொல்யூஷன் இருக்குது, அது வந்து மெயினாக டானிக் ஆசிட் அப்படின்ட்டுன்னு எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே இருக்கும். அது வந்து கம் பெயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை கூட நீங்கள் டெம்ப்ரவரியாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் நமக்கு சரியாகலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் டென்டிஸ்ட் மூலமாக அசஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம், இல்லை அதில் வந்து ஈர் வந்து வளர்ந்துருந்து அதில் ஏதாவது க்ரோத் இருந்ததுன்னா அதையும் நம்ம கட் பண்ணோம்னா, டியூமர்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதை சின்னமாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணிக்கலாம். இல்லை அல்சரேட்டிவ் லீஷன்ஸ், புண்ணுலேருந்து அது வருது ஆஃப்தஸ்னாலேயா, வேறு ஏதாவது ஒரு புண்ணுலேருந்து அந்த ஈர் வந்து எரோட் ஆகிருக்குதுன்னா அதையும் நம்ம வந்து ஆரம்பத்திலே ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஈரில் ரத்தம் வருது அப்படின்ற பட்சத்தில் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தான் வந்து உங்களைய சீக்கிரமாக 2 டேஸ் 1 வீக்லேயே வந்து ப்ளீடிங்லேருந்து நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம். இதுக்காக 6 மந்த்ஸ் 1 இயராக இருக்க ப்ளீடிங்கை கூட கண்டினியூ பண்ணாமல் இஃப் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இஸ் அண்டர்டேக்கன் பண்ணோன்னா நம்ம வந்து 1 வீக் வித்தின் அ வீக்லேயே இந்த ஈர் ப்ராப்ளமை சரி பண்ணிடலாம். தேங்க்யூ.